இந்த வீடியோ நான் ஏப்ரல் மாதத்தோட கடைசியிலே போட்டிருக்க வேண்டிய வீடியோ. மியூக்கஸ்லெஸ் டயட்டில் என்னோடய 5வது மாத எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அப்போ போட முடியல. ஸோ அதை எல்லாத்தையும் கலெக்டிவாக வச்சு இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஒன்ஸ் அகெயின், மியூக்கஸ்லெஸ் டயட்னா என்ன அப்படின்றத பற்றி முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அப்படின்ற புக் இருக்குது, அந்த புக்கை ஃபுல்லாக படிங்க. ஓகே, 5வது மாதம் இந்த டயட்டில் இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உடம்பு ரொம்ப அப்படியே காற்றோட காற்றாக கலந்த மாதிரி இருந்தது. பயங்கரமான வெயிட்லெஸ்ன்ற மாதிரி விஷயத்தை, வெயிட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்றதுனால எல்லாம் இல்லை, உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பியூராக இருக்க மாதிரி இருந்தது. ரொம்ப அப்படியே உடம்புல ஏதாவது சின்ன அசைவு உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட அது தெரியும். மேபி ரொம்ப ஸ்கேரியாக கூட இருக்கலாம். ஒரு சில பாடி பார்ட்ஸ் இன்னர் ஆர்கன்லாம் உள்ளே மூவ் ஆகிறது கூட வெளியே ஒரு மாதிரி அப்படியே அதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஒரு சில டைம் பார்த்தா ஒரு மாதிரி ட்ரைனஸ் மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப பியூராக இந்த டயட்டில் 100% இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த நரம்பு கூட ஃபீல் பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். மேபி அது ஃபிசிக்கலி பாசிபிள் என்னென்னு தெரியல, பட் தட் இஸ் ஹவ் இட் ஃபெல்ட். உள்ளுக்குள்ளே அப்படியே பிளட் ஃப்ளோவே, பிளட்டுன்றது கூட கொஞ்சம் திக்காக இருக்கும், ஏதோ வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி சம்திங். அது ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஃபீல் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பட் அந்த மாதிரி உடம்பு ரொம்ப பியூராக இருக்க மாதிரி தெரிஞ்சிருந்தால், அப்போது ஏதாவது சமைச்ச உணவு அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா வயிறுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் ஒரு உள்ள ஏதோ உடம்புக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, 5வது மாதத்தில் உடம்பு ரொம்ப அப்படியே க்ளீன் பண்ணதுனாலே என்னவோ, நம்ம சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டாலுமே கூட உடம்பு அவ்வளோ ஹெவியாலாம் இல்லை. சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டாலுமே உடம்பு ரொம்பவே ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்குது. எது சாப்பிட்டாலும் அப்படியே ஈஸியாக எலிமினேட் ஆகிடும். உடம்புல ஒன்றும் அவ்வளோ இதுவாகவே தெரியல. நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்டாலுமே, பூஃபே எல்லாம் கூட ஹோட்டலில் சாப்பிட்டா கூட, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லைட்டாகவே தான் இருக்கும் ஃபீல். ஏன்னா அதுக்கப்புறம் டயட்டை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது உடம்பு ரொம்ப 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 லைட்டாகவே இருந்தது அந்த ஃபீல். எதுவுமே அந்த ஒரு வயிறு கும்முன்னு இருக்கிறது, ஃபுல்லாக சாப்பிட்டாலும் அந்த ஒரு ஃபீலே இருக்காது, ரொம்ப லைட்டாக இருக்கும். இல்லை இன்னொரு விஷயம்னா, முன்னாடி மியூக்கஸ்லெஸ் டயட் நம்ம இருக்கும்போது அப்பப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு செக் பாயிண்ட் மாதிரி தெரியும், ஒரு ஃபீல், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் மாறி 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 வரும். ஒரு ஒரு எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபீல், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். திடீர்னு ஒரு விஷன் மாதிரி சம்திங், ஏதோ ஒன்று, ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபீல், ஒரு கிளிம்சஸ், அந்த மாதிரி விஷயம்லாம் அப்பப்போ கிடைக்கும். பட் இந்த 5th மந்த்தில் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ஸ்டேட்டு தான். ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங் எதுவுமே இல்லை வச்சுக்கலாம். அப்படியே நார்மலான ஒரு இதிலே தான் இருந்தது. பட் கம்பேரிட்டிவ்லி நார்மல் டயட்லேருந்து அதை பார்க்கும்போது அது ஒரு ஸ்பெஷலான ஸ்டேட் தான். பட் அந்த டயட்டுக்குள்ளே எதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு செக் பாயிண்ட் எதுவுமே கிடைக்கல. ஸோ அந்த டைமில் எனக்கு ஒரு, மேபி இது கொஞ்சம் ஒரு அப்நார்மலாக இருக்கலாம், ஒரு அப்பப்போ ஒரு நமக்குள்ளே ஒரு இன்னர் வாய்ஸ் ஒன்று இருக்கும். இந்த டயட்டில் எனக்கு அந்த வாய்ஸோட கனெக்ஷன் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. நம்ம உடம்பு என்ன சொல்லுதுன்றது தெரியும், நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு வாய்ஸ் இருக்கும்ல, அதோட கனெக்ஷன். ஸோ இதில் எனக்கு அந்த இதில் என்னென்னா, எனக்கு ஆரம்பத்து இந்த டயட்டோட பிகினிங்லேருந்தே அந்த ஒரு ஒரு 2-3 days தான், ஒரு 4th day அப்புறமே அந்த இன்னர் வாய்ஸோட கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. சொல்லப்போனால் அந்த வாய்ஸ் தான் என்ன இந்த ஃபுல்லாக இந்த டயட் ஃபுல்லாக என்ன கைட் பண்ணி கொண்டு போச்சு. ஸோ அந்த வாய்ஸ் எனக்கு சொன்னது என்னென்னா, நான்வெஜ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் வந்துட்டு, உயிரினங்கள் படைக்கப்பட்டது எல்லாமே ஈக்குவல் தான், அதில் ஒன்றும் மேலே கீழே கிடையாது. வாழ்கிறதுக்காக தான் எல்லாமே படைக்கப்பட்டது, ஆனால் அதை உணவுக்காக மற்றதுங்க பயன்படுத்திக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். சாப்பிட்றதுன்னா சாப்பிடு, எல்லா வெரைட்டி ஆஃப் மீட் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைச்சிது. பட்டு அதை இருந்தாலும் உடனே அதை அக்செப்ட் பண்ண முடியல. பட் இன்னர் வாய்ஸ் சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் கொஞ்சம் நான்வெஜ் எல்லாமும் எடுத்துக்க ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி நான் நான்வெஜ்லாம் அவ்வளோவா ஆக்டிவாலாம் சாப்பிட்டதில்லை. மேபி கம்பல்ஷனால் கொஞ்சம் சாப்பிட்ருப்பேன், மேபி ஃபிஷ் சாப்பிட்ருப்பேன், அப்புறம் ஜிம்முக்காக முட்டைலாம் சாப்பிட்ருக்கேன். நான்வெஜ் எல்லாம் அதிகமாக சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டதே இல்லை. சாப்பிட்டேன், அப்புறம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் முன்னாடி சின்ன பெண்ணை அதெல்லாம் விட்டுட்டேன் அது பிடிக்காமல். பட்
இதுக்கப்புறம் இந்த டயட்டுக்கு அப்புறமா தான் அதை சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு, அது ஒரு இன்னர் வாய்ஸோட கைடன்ஸ். ஸோ அதுக்கப்புறமா நான்வெஜ் கொஞ்சம் சாப்பிட்டேன், மட்டன்லாம் சாப்பிட்டேன். ஒரு ஏப்ரல் 19th அப்புறமா சின்ன சின்ன மாடுலேஷன்ஸ் பண்ணி இந்த டயட்டுக்கு வந்து, அதாவது மியூக்கஸ்லெஸ் டயட்லேருந்து வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 week மாதிரி டைமில், சொல்ல போனால் ஒரு நார்மல் ஒரு பாடி பில்டிங் டயட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்காக 3 வேளை ரைஸ்லாம் கிடையாது. உடம்பு ஏதாவது டிஸ்டர்பன்ஸஸ் சொல்லுது அப்படின்னா, ஒரே ஒரு ரூல் இதெல்லாம் வச்சுட்டுனா உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். ஸோ அதுபடி உடம்போட டிஸ்டர்பன்ஸஸ் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிவிடுவேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் தான் டயட்டு ஒன்று அந் இப்போ அந்த கிட்டத்தட்ட ஒரு பாடி பில்டிங் டயட் மாதிரி அதில் தான் நான் இப்போ வரைக்கும் இருக்கேன். அதுக்காக சரி ஓகே, நம்ம கரெக்டான இதில் சீட் எதுவும் இல்லாமல் கரெக்டான ப்ராப்பரான ஃபுட் மட்டுமே சாப்பிட்ணும் அப்படின்ற இதில் தேடும்போது தான் ரொம்ப இது வந்து, நார்மலாக எல்லோரும் என்னென்னா இந்த காய்கறி சாப்பிட்ணும் அப்படின்னாலே ரொம்ப இதுவாக எல்லோரும் பார்ப்பாங்க. பட் ஆக்சுவலி மக்கள் பொதுவாக சாப்பிடக்கூடிய விஷயமே எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றது தேடும்போது நல்லா இதுவாக தெரிஞ்சது. சொல்லப்போனால் சிக்கன்றது எதுவுமே ப்ராப்பரான சிக்கன் கிடையாது. சிக்கனோட முட்டை சாப்பிடும்போது பார்த்தா, நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், பிராய்லர் முட்டை சாப்பிடும்போது முதுகில் ஏதோ ஒரு மாதிரி பெயின் இருக்க மாதிரி இதுவெல்லாம் ஃபீல் ஆச்சு. நார்மலான அதாவது நாட்டுக்கோழி அந்த முட்டை சாப்பிடும்போது அந்த ஃபீல் எதுவுமே இல்லை, உடம்பு நல்லா சூப்பர்பாகவே இருந்தது. இப்போது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம், பாலாக இருக்கட்டும், இல்லை பால்னால் இதில் சாப்பிடல பட் கர்ட் தயிர் கரெக்டான ஒரு தயிர் இல்லை, நெய் எதுவுமே கரெக்டான ஒரு விஷயமே கிடையாது, எல்லாமே ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்குது. ஸோ அது ஒரு உணவு பஞ்சத்தில் தான் இருக்கும் அப்படின்றது நல்ல இதுவாக தெரிஞ்சது. எல்லார் கையிலையும் காசு இருக்குது, ஆனால் சாப்பிட்ணும்னு நினச்சா ஒழுங்கான சாப்பாடு யார்ட்டையும் இல்லை. சொல்லப்போனால் ஒரு மட்டன்லாம் சாப்பிட்ணுன்னு பார்த்தா 800 ரூபா கிலோ. ஸோ அது எக்கனாமிக்கலாக அது வேறு செக்ஷன், பட் அந்த ஆடுன்றதும் கிடையாது. ஸோ முன்னாடி ஆடு மாடு அந்த மாதிரி வளர்க்குறது அதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்டேட்டஸில் கம்மி அப்படின்ற மாதிரி வச்சதோட விளைவு என்னவோ, யாருக்கும் இப்போது ஹெல்த்தியானதுனால் நான்வெஜ்ன்னு நினைக்கிறோம், பட் அந்த ஹெல்த்தியான ஃபுட்டே இப்போ யாருக்கும் கிடைக்கல. கையில் காசு இருந்தாலும் அது கிடைக்காது. ஆக்சுவலி என்னென்னா, நாட்டுக்கோழி முட்டையே இருந்தாலும் தெரிஞ்சவங்கள்ட்டே சொல்லி வச்சாலும் கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதுவும் கடையிலையும் நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி முட்டையெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது சீக்கிரமாக கெட்டு போயிடும் நார்மல் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா. ஸோ அதுலேயும் நிறையா விஷயம்லாம் இருக்குது, ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இதில் எனக்கு மட்டன் சாப்பிடும்போது ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. மட்டனில் போ சாப்பிட்டு வாங்கும்போது ஹார்ட் பீஸ் எல்லாம் போட்டார், ஹார்ட் இருக்குல்ல, இப்போ அதுவும் சாப்பிட்டேன். சாப்பிடும்போது நான் எனக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடும்போது கிடைச்ச ஒரு ஒரு எனர்ஜி, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, டக்குன்னு ஒரு கிக் மாதிரி இருக்கும். அந்த கிக் வந்துட்டு இந்த நான்வெஜ் மட்டனில் இருந்தது, ஒருவேளை அந்த ஹார்ட் சாப்பிட்டதுனாலையா இல்லை மேபி அந்த மசில் இதுலேயே அந்த எனர்ஜி இருந்ததான்னு தெரியல. சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour கழிச்சு ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி, உட்காரவே முடியாமல் எந்திரிச்சு வேகமாக ஓடிடலாம், நடந்து எதெங்கேயாவது போயிடலான்ற அளவுக்கு அந்த மாதிரி எனர்ஜி இதில் கிடச்சிருக்கு எனக்கு. வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது கிடச்சிது. இதுக்கு வந்தப்புறமும் இந்த மட்டனில் அந்த ஒரு ஃபீல் இருந்தது, ஆனால் சிக்கனில் அது கிடைக்கவே இல்லை. சிக்கன்னா ஆப்வியஸ்லி இங்கே நாட்டுக்கோழிலாம் கிடைக்கல, நான் பிராய்லர் கோழி தான் சாப்பிட்டேன், 1/2 kilo 70 ரூபா அந்த ரேஞ்சு. ஸோ மேபி நாட்டுக்கோழி ஒழுங்காக சாப்பிட்டா இப்படி இருக்குன்னு தெரியும், அது இங்கே கிடைக்கல. ஸோ என்னால் அது சாப்பிடல. மட்டனில் அது ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் மியூக்கஸ்லெஸ் டயட்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் இதுவாக ரியலைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, சொல்லப்போனால் நான் இந்த ஒரு 5 months என் மூளையை பயன்படுத்தவே இல்லை, நானும் எஃபர்ட் போட்டு எதையும் யோசிக்க வர்றதே கிடையாது. ஏதாவது ஒன்றுனா ஆட்டோமேட்டிக்காக தாட் வந்துகிட்டே இருக்கும், ஆன்சர் ஒரு ப்ராப்ளமாக எவ்வளோ பயங்கரமான ப்ராப்ளமாக இருந்தாலும் டக்குன்னு சொல்யூஷன் சாதாரணமாக கிடைக்கும், போட்டு யோசித்து மண்டையை போட்டு குழப்பி அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே இல்லை. அந்த மென்டல் கிளாரிட்டியை நான் ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கேன். ஸோ அது அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த டயட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றது ஏதாவது ஜங்க் ஃபுட் அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக நேச்சுரலான, அதாவது சமைச்ச ஃபுட்டு தான், அதுலேயும் ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியலான ஆயில் எதுவும் இல்லாமல்
ப்ராசஸ்டான ஆயில் ப்ராசஸ்டான விஷயங்கள் எதுவுமே சேர்க்காமல், ஒயிட் சுகர் அந்த மாதிரி சேர்க்காமல், மைதா அந்த மாதிரி ப்ராசஸ்டான விஷயங்கள் எதையுமே சேர்க்காம தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுலேயும் முன்னாடி இருந்த இதுவே எனக்கு ஓரளவு நல்லா மெயின்டைன் ஆகுது. அந்த பாடி கொஞ்சம் கிளென்ஸ் ஆனதுக்கப்புறமா இருந்த ஃபீல் அந்த இது இதில் நல்லாவே மெயின்டைன் ஆகுது. பட் மேஜர் ட்ராபேக் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு 8 மணி நேரம் தூக்குன்றது கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணேன்னா கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்கி ஆகணும். 8 மணி நேரத்துக்கு மேலேயும் தூங்கினா சூப்பர் அப்படின்னு. மினிமம் 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆனால் முன்னாடி இது இந்த மாதிரி இல்லை. மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது எனக்கு ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம்னாலே மோர் தென் எனஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட்டே பண்ணாலும் வேலைகள், ஒர்க்குக்கு போகிறது, மற்ற விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே எவ்வளோ பிஸியான டே இருந்தாலும் 4 மணி நேரம் தூக்கமே மோர் தென் எனஃப்னு இருக்கும். ஆனால் இப்போ கரெக்டான ஒரு டே, ரொம்ப பிஸி டே இல்லை, ஒரு நார்மலான டே, எக்ஸசைஸ் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறோம், வீட்டு வேலைகள்லாம் பண்ணுறோம், அதெல்லாமல் இருக்கும்போது 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை மினிமம் 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு டிஃபிகல்ட்டான விஷயம் என்னென்னா, இப்போ எனக்கு ஓகே பெட்டர் ஆகிடுச்சு. முன்னாடி மியூக்கஸ்லெஸ் டயட்லேருந்து இப்போ ஒரு நார்மலான ஒரு சாப்பாடு டயட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா வாய் அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லை. முன்னாடி எந்திரிக்கும்போதே பல் விளக்கிட்டணும் அப்படின்ற டவுட்டோடவே இருக்கும், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாய். ஆனால் இந்த இது சமைச்ச சாப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வாய் ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபீல்லே நல்லா இல்லை. டெய்லியும் பல் விளக்குறம்போது பல் விளக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீலாகவே இருக்குது. அது கொஞ்சம் ஆக்சுவலி சொல்லப்போனால் ஒரு 10-15 நாளைக்கே அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ ஏன் இது சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டே ஆகணுமோ அப்படின்ற அளவுக்கு அந்த ஃபீல் இருந்தது. பட் இப்போ ஓகே அது பழகிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு, வெயிட் லாஸ்ன்னு இல்லை ஃபேட் லாஸ்ன்னு வச்சுக்கலாமே, ஃபேட் லாஸ்க்குன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய இதுவும் ஆப் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, என்னமோ ப்ரோக்ராம்லாம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப மெயினாக தேவை ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த், நல்ல பயங்கரமான ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த். அதுக்கப்புறம் ஒரு பேசிக் நாலேஜ் ஆஃப் சயின்ஸாக இருக்கலாம், உடம்பை பற்றினதாக இருக்கலாம். இது கூட சேர்த்து தன் உடம்பு தனக்கு என்ன சொல்லுது தாங்கிட்ட அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தன் உடம்பு என்ன சொல்லுதுன்றது அந்த புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை. இந்த ஒரு 3 விஷயம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த டயட் ஃபாலோ பண்ணால் நல்லாவே ஃபேட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ரொம்ப ஈஸியாகவே குறைச்சிடலாம். ஒரு 82 or 85 தெரில, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட் பார்க்கல, ஜென்ரலி 82 இருப்பேன். மேபி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்துன்னு நினைக்கிறேன். மேபி 82 to 85 ஏதோ ஒரு வெயிட் என்னென்னு எனக்கு சரியாக நான் ஆரம்பிக்கும் போது மெஷர் பண்ணல. வழக்கமாக நான் எப்போ வெயிட்டை மெஷர் பண்ண மாட்டேன், ட்ரெஸ் எப்படி டைட்டாக இருக்குது லூஸாக இருக்குது அதை வச்சு தான் நான் பார்த்துக்குவேன். ஸோ பட் மற்றவங்க கேட்குறதுக்கு அப்புறமா தான், மற்றவங்க கேட்க ஆரம்பித்த அப்புறமா தான் நான் வெயிட் மெஷர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மேபி 82 to 85 ஆரம்பிச்சிருப்பேன் மியூக்கஸ்லெஸ் டயட்டை. நான் ஒரு 3-4 மந்த்ஸ்லாம் 62 கிட்ட வந்துட்டு ஆல்மோஸ்ட் 20 kgs ஈஸியாக லாஸ் ஆகிடுச்சு. 1 மந்த்லேயே 13 kg ரொம்ப ஈஸியாகவே வெயிட் குறைஞ்சிடுச்சு. ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக். இது நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக குறைஞ்சிடுது வெயிட், அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. பட் வெயிட் ஏற்றணும், மசில் ஏற்றணும் அப்படின்னா வெயிட் கூட ஈஸியாக ஏற்றிடலாம், பட் மசில் ஏற்றணும் ப்ராப்பராக, எந்த ஜங்கும் இல்லாமல் நல்லா ப்ராப்பராக க்ளீனாக மசில் ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு தான் செலவு கொஞ்சம் நிறையா ஆகுது, கூட அதுக்கு டைமும் நிறையா போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அது மட்டும்தான், கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸும் கூட ரொம்ப டைம் ஆகும். நாட் டு மென்ஷன் ஒர்க் அவுட், அதோட இன்டென்சிட்டி, அந்த விஷயங்களும் இருக்குது. பட் வெயிட் லாஸ் பண்ணுறது, அந்த ஃபேட் லாஸ் பண்ணுறது ஈஸின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் அதுக்காக நான் யாரையும் என்கரேஜ் எல்லாம் பண்ணலை. சொன்ன மாதிரி பேசிக் நாலேஜ் இருக்கணும், கொஞ்சம் டிட்டர்மினேஷன், அப்புறம் பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாம் இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். எனக்கு இப்போவும் டீடாக்ஸ் ப்ராசஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ டீடாக்ஸுன்றது அதில் உடம்புல நிறையா பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பயந்துக்காமல் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்றதுல அது எப்படி எடுத்துக்கணும், அது என்ன பண்ணணுன்றதை தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாமல் சும்மா சாப்பிட்டோம் அப்படின்னா அது வேலைக்காவது, அது ரொம்ப பயந்துருவோம், என்ன நடக்குதுன்னே புரியாது. ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஒரு வேலை பண்ணலான்னு இருந்தால் ஒரு 6 மாதமோ 2 வருஷமோ 3 வருஷமோ கூட டைம் எடுத்துகிட்டு மெதுவாக பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எனக்கு ஒருவேளை ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னா, எப்படி இப்போது நம்ம டயட் ஃபாலோ பண்ணதுனால என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணணும், என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணால் அதை சரி பண்ணிக்க முடியுன்ற இது எனக்கு ஓரளவு இப்போது தெரியுன்றதுனால, ஸோ ஓகே அதில் ஆரம்பிக்கும் போது மியூக்கஸ்லஸ் டயட்டை எப்படி ஒரு இதில் பண்ணமோ அதே மாதிரி தான், ஓகே பண்ணி பார்ப்போம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் நான் இதோட அப்டே, இந்த டயட் இது நான் இப்போ இருக்கிறது என்ன மாதிரியான டயட் அது என்ன அப்படின்றது மேபி நான் இப்போ ஆக்சுவலி மியூக்கஸ்லெஸ் டயட்டுக்கே 5 மந்த்ஸ் நான் இன்னும் மியூக்கஸ்லெஸ் டயட்டை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக அது என்ன எப்படி பண்ணுறதுன்றதுக்கு எக்ஸ்க்ளூசிவாலாம் வீடியோ போல் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ 5 மாதம் கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஜேர்னி முடிஞ்சிடுச்சு. இனிமேல் வேணா நான் மியூக்கஸ்லெஸ் டயட்னா என்ன எப்படி பண்ணணும் என்ன சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள் வேணால் நான் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க என்னென்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. நான் ஆல்ரெடி ஒரு 2வது வீடியோலேயே நான் அதை சொல்லியிருந்தேன், அதை லிங்க்கும் கூட ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சாப்பிட்றது வந்துட்டு ஒரு பாடி பில்டிங் டயட் தான். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய எக்ஸ்க்ளூசிவான விஷயம்லாம் இல்லை, பட் மேபி பாடி பில்டிங் பண்ணும் இல்லை உடம்பு ஏற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது தேவைப்படலாம். பட் ஆனால் இது குயிக்கான ரிசல்ட்லாம் கிடைக்காது, மசில் கெயின்னா இப்போ நான் பார்க்குறேன். ஸோ அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், மேபி அதெல்லாம் எப்போ முடியுதோ அதுக்கப்புறமா வேணால் இதை போடுறேன். பட் மேபி இப்போதைக்கு இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டுன்றதான் மேபி எல்லாருக்கும் கொஞ்சம் புதுசாக இருக்கலாம், இல்லைனா இதை பற்றி கொஞ்சம் இன்டர்நெட்லேயும் அவைலபிள் தான், ஒன்றும் அவ்வளோ இதுவான விஷயம் இல்லை, ஆல்ரெடி அவைலபிள் தான். இதை பற்றி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா போடுங்க, நான் அடுத்து பண்ணக்கூடிய வீடியோஸ் இதை பற்றி போடுறேன். இனிமேல் ஐயா சொல்ல போனால் மியூக்கஸ்லெஸ் டயட் 5th மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ டைட்டில் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி சொல்ல போனால் ஒரு 19th முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துட்டேன். ஸோ இட்ஸ் அ ரேப். இதுக்கப்புறமா நான் இந்த டயட்டில் இல்லை, இந்த 5வது மாதத்தோட முடிஞ்சிடுச்சு. ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோக்காக உங்கள் டைமே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மிக்க நன்றி.